கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்குமே பலன் சொல்ல போகிறேன். அதுக்குரிய டைம் டியூரேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்கும் பலன்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஆனால் அந்த ராசி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த 6 மாதம் காலகட்டம் ஏதோ நெகட்டிவாக நடந்துருமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்போதும் இருக்கும். பணம் வரும்போது, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்கும்போது, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதே சந்தோஷமான மனநிலையில்தான் உங்களுடைய அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சகோதரி, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் உறவுகள், நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், கடன், நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை, இப்படி எல்லா விஷயமும் பொருந்தும். சரி, இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கேன், கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குமா, என்னுடைய சூழ்நிலை இப்போ சூழ்நிலை வந்து நெகட்டிவாக இருக்குது, என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதேமாதிரி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்கன்னா, அதெல்லாமே டெம்பரவரி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்களுடைய வார்த்தை என்ன பேசுது, எதை பார்க்குது, இதை தான் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மற்றவர்களை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நபர் எனக்கு வேலை வாங்கி தரல, இந்த நபர் எனக்கு பணம் கொடுக்கல, இந்த நபர் எனக்கு உதவி செய்யலை, இந்த மாதிரியான அந்த இது மாதிரி மற்றவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், அவர்களுடைய ஜாதக அமைப்பில் லக்னாதிபதி கெட்டிருந்து பாதகஸ்தானத்தில் அமர்ந்து எதிர்மறையான கிரகங்களோடு சூழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த எண்ணங்கள் வரும். இது வரும்போது இது முழுக்க முழுக்க உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நெகட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வது யாரும் இல்லை, நீங்களே தான். யாரும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க முடியாது, கெடுதல் செய்ய முடியாது. எல்லாமே போன ஜென்ம கர்ம வினைகள், கடந்த 6 மாதத்தில் என்ன செய்தீர்கள், கடந்த 6 வருஷத்தில் என்ன செய்தீர்கள், இது எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அதனால தானே கஷ்டப்படுறேன்னாங்கன்னா இருக்குது, அதை சரி பண்ணால் உங்களால் முடியும். இது வந்து ஜஸ்ட் டெம்பரவரி. ஆனால் இதை சரி பண்ணுற ஒரு பவர், அந்த எனர்ஜி அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, எப்படி அதை கடந்து போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடியது இருக்கு. நீங்கள் தப்பான வழியில் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு கோவப்படுறீங்க, நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து வீணாகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்கள் எனர்ஜி லெவலை டவுன் பண்ணி விட்டுடும். இந்த எனர்ஜி லெவல் டவுன் பண்ணி விட்டுட்டாலே ஒரு மனிதன் நல்ல ஒரு நிலைக்கு போக விடாமல் தடுத்து விடும். இது நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இங்கே சொல்ல போகிற 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 4 நிமிடம் காணொளியாக வரும். அதை நீங்கள் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், எந்த உறவிடம் கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக கடந்து போகிறீங்களோ, அது உங்களுக்கு அந்த உறவை மன்னிக்கும்போது, அந்த உறவை வெறுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொல்லப்போனால் உங்களால் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டிருந்தால் கூட அதை விட 10 மடங்கு ரிட்டர்ன் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருவார், கண்டிப்பாக கொடுத்துருவார். இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு அவங்கள மன்னிச்சு பாருங்கள், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாங்க போவோம். மேஷராசிக்குரிய பலன்கள். மேஷராசிக்கு அடுத்த 6 மாத காலகட்டம் கிட்டத்தட்ட ஏப்ரல் வரைக்கும், 2025 ஏப்ரல் வரைக்கும்னு வச்சுங்களேன், இதில் வந்து விரேசனி ஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் குரு வக்கரமாக இருக்குது, பேசுவதில் மட்டும் கவனமாக இருக்கணும். இது பேசுகிற விஷயத்தில் வார்த்தைகள் சொல்கிறதுல கவனமாக இருக்கணும். 2வது, இது சுக்கரன் உங்களுக்கு 8 இருக்கிற அடுத்து 9, 10, 11, 12 கடந்து வருவார். 12 உச்ச பலத்தோடு இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்கள்கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இப்போ சூரியன் வலுவிழக்கிறார், செவ்வாயும் வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு முறையாவது அவர் வந்து
கிருச்சேகத்துக்கு வந்துடுவார், அப்போ வலுவிழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அப்போ இங்கே நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் காரகத்துவத்தில் அம்மா ஸ்தானம் முதல் குழந்தை ஸ்தானம், இந்த உறவுகளிடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய குழந்தையை படி படின்னு சொல்லி எதுவும் கோபத்தை கடுமையாக வெளிப்படுத்தாதீங்க. பொறுமையாக பக்குவமாக உட்காந்து பொறுமையாக சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கெஞ்சுறீங்களோ வற்புறுத்துறீங்களோ அந்த விஷயத்தை சரியாக பண்ண முடியாது. ஈவன் உங்களுடைய மனைவிக்கோ, உங்கள் கணவருக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் உறவுகளுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் கூட நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அது வந்து இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு தடவை சொன்னாலே அவங்க சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க, ஆனாலும் உன்னை நான் கெஞ்ச வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விதியை கொடுக்கும்போது நீங்கள் கெஞ்சக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து கெஞ்சக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பயனில்லாதது. பிள்ளைகளிடம், மனைவியிடம், உங்கள் காதலியிடம், உங்கள் காதலனிடம், உங்கள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கிடைக்க மாட்டாங்களா, திரும்ப வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஓவர் எமோஷன் நீங்கள் கொடுக்க 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 அது வந்து மேலும் மேலும் எதிர்மறையான விஷயத்தான் அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களுடைய கோபம். அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. கிரக நிலைகளும் அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஓவர் எமோஷன் ஏற்றி விட்டு ப்ரெஷரை கொடுத்து நெகட்டிவான விஷயத்துக்குள்ளே அவங்களை உட்கார வைக்கிட்டா அப்படின்னு உங்கள் கிரக நிலைகள் நினைக்கிது. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே பலவீனமான நிலைக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். பலவீனமான நிலைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. பலவீனமான நிலைக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப வர்றதுக்கு கஷ்டமாயிடும். பரிகாரம் நீங்கள் பண்ண வேண்டியது பூனை நாய்க்கு பிஸ்கெட் தான். காலபைரவரை வழிபடணும். தொடர்ந்து மரஞ்செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி, மீனுக்கு பொறி, அதான் கோயில்கிட்ட இருக்கிற குளத்தில் இருக்கிற மீனுக்கு பொறி, அதை போடும்போது முழுமையாக உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தி தெளிவான பாதைக்குள்ளே உங்களை கொண்டு சென்று நேர்மறை சக்தியை உங்களுக்கு அதிகமாக கொடுத்து மிகப்பெரிய யோக வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு சென்றுவிடும். அம்மாவின் அப்பாவின் உடல் ஆரோக்கியம் தெளிவடைய வைக்கும். தெளிவாக உங்கள் பிள்ளைகள் படுக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். சரியான பாதைக்குள் செல்ல வைக்கும். நிறைய சனி நினைத்து பயப்பட வேண்டாம். இந்த பரிகாரங்களை முழு மனதோடு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். சூரியன் வலுவிழக்கக்கூடிய இந்த மாதம் கொஞ்சம் மனசு வருத்தப்படும். வருத்தப்படாதீங்க. ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா போனால் போதும், திரும்ப அதை விட சிறப்பான விஷயம் உங்கள்கிட்ட வரப்போகுது. மிகப்பெரிய நல்ல விஷயத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு யோகம், சந்தோஷமான ஒரு விஷயம், உயர்வான ஒரு வாழ்க்கை, நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி, இதையெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே வரப்போகுது. ஆனால் ஜென்மகுரு, அவர் அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர், அக்கரமாக இருக்கிறார், தலையில் கனம் இருந்துடும், அதனால் கொஞ்சம் கடுமையாக பேச வச்சிடும். சில அவமானங்களை சந்திக்க வைக்கிது. எதனால் சந்திக்க வைக்கிது? மனைவியால், கணவரால், பிள்ளைகளால், தாய் தந்தையால், அவங்களிடம் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி. இவங்களால் உனக்கு ஒரு வருத்தம் கொடுக்க போகிறேன், நீ அவங்கள வெறுக்காமல் இருந்துட்டா நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைவதற்காகவாது நீங்கள் விட்டு கொடுத்து போகலாமே, பொறுமையாக இருக்கலாமே, தன்மையாக இருக்கலாமே. அப்படி இருப்பதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல விஷயங்கள் தானே ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய வெற்றி, பிரம்மாண்டமான சந்தோஷம், நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம், மிக உன்னதமான ஒரு யோகமான வாழ்க்கை உங்களுக்கு இறைவன் அள்ளி கொடுப்பார் அல்லவா? அந்த யோகமான வாழ்க்கையை பெறுவதற்காகவாது அவர்களிடம் விட்டு கொடுத்து போகலாமே. குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது பேச்சால் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். நண்பர்களிடம் உங்களை வந்து டெஸ்ட் பேப்பர் மாதிரி ஒன்று வரும், அப்படியே பிபி ஏற்றி அப்படியே ஒரு உதாரணத்து தன்மையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்க கூடாது. தேவையில்லாமல் வந்து வீணாக ஏதாவது ஒன்று பேசி மன உளைச்சல் பண்ணுவாங்க. நல்லா இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்துட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போவோம், என்ன வேணாலும் நினச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கடந்து போவோம். வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உண்டு.
என்னங்க விட்டு கொடுத்து போக சொல்கிறீங்க? விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக போவதில்லை. என்னங்க என்ன வந்துட போகுது? ஒரு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறதுனால ஒரு 100 ரூபா போச்சா, 1000 ரூபா போச்சா, 1 லட்சம் கூட எடுத்துக்கலாம். அந்த பணம்ன்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள்ன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது அதை விட பல மடங்கு உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவர்களிடம் சண்டை போட்டு கடும் சொற்களை பயன்படுத்தி எதிர்மறையாக நினைக்கும்போது, எதிர்மறையாக பேசும்போது பதற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏன்னா ராகு 11 நேரடியாக குருவை பார்க்குறாரு. 3ஆம் பார்வையில் பின்னோக்கி பார்த்தாலும் 11ஆம் பார்வையில் பார்த்துருவார். அந்த பார்வை வந்து என்னன்னா ஏக்கத்தை கொடுக்க வைக்கும். ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி, இந்தமாரி விஷயங்களை பெரிய லெவலில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலம் அந்த ஏக்கம் அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது அது கிடைக்கலன்னு பார்த்து டக்குன்னு வார்த்தைகளை விட வைக்கும். ஆனால் அதில் வார்த்தையை விடாமல் நீங்கள் நிதானமாக கடந்து போனால் பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு அபரிவிதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்குவார். இந்த பணம், இந்த பொருள், இந்த ப்ராஜெக்ட், இந்த விஷயம், இதுக்காக நீங்கள் வார்த்தைகளை விடாதீங்க. அப்பங்காவும் நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா பார்த்துக்குங்க. அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடாதீர்கள், கோபப்படாதீர்கள். ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பரிகாரங்கள் பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளியுங்கள். கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்கள். மரஞ்செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுங்கள். இவையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அப்படியே மனசு தெளிவடைந்து கோபங்கள் குறைந்து தெளிவான பாதைக்குள் சென்று விடுவீர்கள். மிக உயர்வான வாழ்க்கைக்குள் நீங்கள் சென்று விடுவீர்கள். தற்போது எல்லாம் உங்களுக்கு தற்காலிகம். மிதுனராசி, மிதுனராசியுடைய பிரம்மாண்டமான விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடியது. அடுத்த 6 மாத காலகட்டத்தில் நீங்கள் சூரியன் வலுவிழந்து இருக்கிறாரு, கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வைக்கும். ஆனால் நீங்கள் விடாமுயற்சியோடு செய்யும்போது தான் அது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா மனசு ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானம் வலுவிழக்கும்போது கொஞ்சம் பலவீன நிலையை கொடுக்கும். அந்த பலவீன நிலையிலிருந்து பலமான நிலைக்குள் நீங்கள் செல்வதற்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவன் வழிபாடு பண்ணுங்கள், சிவன் வழிபாடு செய்யுங்க. இதை செய்ய செய்ய செய்யதே ஒரு சாந்தமான நிலை, மகிழ்ச்சியான ஒரு நிலை, தெளிவான ஒரு நிலை உங்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்து விடும். உங்கள் பிள்ளைகள் 5ஆம் இடம் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்க, அடுத்து 7ஆம் இடம், 8ஆம் இடம், 7 பாதகஸ்தானம். அப்போ அடுத்த வரக்கூடியதில் உங்கள் பிள்ளைகளிடம் நிதானமாக பேச வேண்டும். அவர்களிடம் கடுமையாக பேசுவதோ மற்றவர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறார்கள் என்று அதை சொல்லி குறிப்பிட்டு நீங்கள் பேசுவதோ செய்யாதீர்கள். அந்த பிள்ளை பார், அது படிக்கிறது, நீ ஏன் படிக்கவில்லை, அது மாதிரிலாம் நீங்கள் சொல்லிடாதீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முதலடி வச்சிருந்த பணத்தெல்லாம் வச்சுருந்தேன் நான் எவ்வளோ இருந்திருக்குமே அதெல்லாம் சொல்லிடாதீங்க. எவ்வளோ இருந்திருக்குமே, எவ்வளோ இருந்திருக்குமேனா அது இல்லை, அது முடிஞ்சிருச்சு போயிடுச்சு, அடுத்தது நான் சம்பாதிக்கலாம். இங்கே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, கொட்டி கிடக்குது வாய்ப்பு, முடியும், உங்களால் முடியும். எழுந்த விஷயம் தற்காலிகம்தான், நிரந்தரம் இல்லை. போன பணம் திரும்பவே வராது அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பாக திரும்ப வரும், திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசாக கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசாக கிடைக்கணும்னு பார்த்து அது அபரிவிதமான சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் 12ஆம் பாவம் ரெண்டுக்குரிய சுக்கிரன் 6 இருக்கிற அடுத்து 7 போவார். 7 பாதகஸ்தானம். அப்போ உங்கள் நண்பர்கள் ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் உங்களை வந்து இத்தனை வருஷம் இருக்கிற ஒரு வீடு வாங்கியிருக்கலாமே, ஒரு கார் வாங்கியிருக்கலாமே, நான் பாரு நான் 5 கோடி சொத்து இருக்குது, 50 கோடி சொத்து இருக்குது, ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசுவார்கள். சில பேர் வந்து தூண்டி விடுவாங்க, அதை பாரு உங்க நீ அவனும் ஒன்றாவது ஒரே டைம் தான் வந்தீங்க, அவன் பாரு 50 கோடி சம்பாதிச்சிட்டான், நீ 10 கோடி கடனில் கிடப்பார், இப்படியெல்லாம் உங்களை பேசுவார்கள். அதையெல்லாம் காலில் வாங்காமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகள் படிப்பையும் மதிப்பெண்ணையும் குறிப்பிட்டு கூட பேசுவார்கள். அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் பலவீன நிலையை அடைந்து விடுவீர்கள். உங்கள் தாயிடம் தந்தையிடம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும்.
அவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை விடுவது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள். அவர்களிடம் கத்தி பேசும்போது அவர்களுக்கு இரத்த அழுத்தத்தை கொடுக்கும், அவர்கள் கோபத்தை உண்டு பண்ணும், எதிர்மறையான வலைகளுக்குள் இழுக்கும். அந்த எதிர்மறை வலைக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தையும் கோபமும் மற்றவர்களை பாதிக்கும் விதமாக இருக்கும்போது அதை விட பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து தொந்தரவை கொடுக்கும். தற்போது எல்லாமே சுலபமாக இருக்கும், ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது எதிர்மறையான வலை, எதிர்மறையான சூழ்நிலைகள் அனைத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திவிடும். அது அபரிவிதமாக ஏற்படுத்தும் போது கோபமும் வருத்தமும் விராக்கித்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து வலி வேதனையை கொடுக்கும். சில மனிதர்கள் தப்பானவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் கூடலாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களை நீங்கள் அவர்களிடம் விலகி இருங்கள். சரியே இல்லை என்று மனதில் தோன்றுகின்றால் அவர்களிடம் விலகி இருங்கள். இதை செய்தாலே போதுமானது. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கடகராசி ரொம்ப யோகமான ராசி, நேர்மையான ராசி. யாருக்கும் துரோகங்கள் செய்ய மாட்டார்கள், யாருடைய மனசையும் ஏமாற்ற மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமாக ஐலி நட்சத்திரத்தை சொல்லலாம். நல்ல எண்ணம் அவங்களுக்கு உண்டு, நல்ல குணங்கள் உண்டு. பூசத்துக்கு விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியது. இதில் வந்து புனர்பூசம், தெய்வீக தன்மை கொண்டவர்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ராசியில் கடகராசி. இவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை, இரண்டு குழந்தையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் நீங்கள் எதையும் குறிப்பிட்டு ஏதாவது கோபமாக பேசுவதோ போன்ற செயல்களை செய்யாதீர்கள். மிக முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயங்களில், மிக முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில், மிக முக்கியமாக சொத்து சார்ந்த விஷயங்களில். ஏன்னா எட்டில் இருக்கக்கூடிய குரு சனி அவர் நகர்ந்து நல்ல நிலைக்கு போக போகிறார். அப்படி நல்ல நிலைக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வாய்ப்புகளை வாரி வழங்க வருகிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் பேசுவதில், சொல்வதில் நிதானமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறுக்கு போகிறார். மூத்த சகோதரரை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு உறவுகளும் உங்களுக்கு எதிரியாக மாற வைக்கும். அவர்களிடம் எதுவும் கடும் சொற்கள், கடுமையாக பேசுவது போன்ற செயல்களை செய்துவிட வேண்டாம். மறுப்பும் மன்னிப்பும் என்று மனநிலைக்குள் நீங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமும் இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக ஒரு வயிறு சம்பந்தமான விஷயம்னா உடனே நீங்கள் இமீடியட்டாக காமிச்சு பாருங்கள். அந்த ஆரோக்கியம் என்பது மிக முக்கியம். ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும். அதேமாதிரி உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உறவுகள் இவர்களிடையே பேசும்போதும் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இவர்களிடம் பேசும்போது நீங்கள் வந்து பழைய விஷயங்களை சொல்லி எதுவும் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதோ திட்டுவதோ உங்கள் மனைவியிடம், உங்கள் கணவரிடம் அந்த கடும் வார்த்தை, அந்த ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மன்னிச்சிடுங்க, உங்கள் கணவரை மன்னித்து விடுங்கள், உங்கள் மனைவியை மன்னித்து விடுங்கள். பணம் போனால் வந்துவிடும். ஆனால் சில உறவுகள், சில நிகழ்வுகள், சில மகிழ்ச்சியான தருணங்கள் போனால் திரும்ப கிடைக்காது. ஏன்னா இப்போ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அவங்கள்ட்ட நீங்கள் கடுமையாக பேசும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு உங்களுக்கு ஏன் நம்ம அப்படி பேசணும்னு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. இது உங்கள் அப்பா அம்மாவிடமும் பொருந்தும். அம்மாட்டெல்லாம் நீங்கள் நிதானமாக பேசணும், அப்பாட்டெல்லாம் நிதானமாக பேசணும். அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு எதுவும் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துவது, கடுமையாக பேசுவது போன்ற செயல்களை செய்து விடாதீர்கள். அந்த கடும் வார்த்தை உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும். பலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு விலகும் அந்த வார்த்தையை விடும்போது. இப்போ பணம்ன்ற விஷயமோ, கல்வின்ற விஷயமோ, சொத்துன்ற விஷயம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வார்த்தைகளை விடாதீங்க. இதையா நீ பண்ணல, அதையா நான் பண்ணல, நான் உனக்காக இதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு எதையும் சொல்லிவிடாதீங்க. மிக முக்கியமாக இந்த கடகராசிக்காரங்க யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட ஏமாற்ற மாட்டாங்க. நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு 100% நல்லது மட்டும்தான் நடக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்பகரமான வாழ்க்கைக்குள்ளே செல்வார்கள். மீனுக்கு பொறி போடுங்க, சந்திரன் பலமாகும், மன தெளிவடையும். பூனைக்குட்டி நாய்க்குட்டிகள் உணவு வலியுங்கள். 5ஆம் இடம் செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிவிடும்.
இனி எல்லாம் நலமே, நல்லதே நடக்கும். சிம்மராசி ரொம்ப ஸ்பெஷல். 8 ராகுவும் 2 கேதுவும் ஒரு விராக்தி தன்மையை கொடுத்தாலும் அடுத்த 6 காலகட்டத்தில் செவ்வாய் 3 இப்போ இருக்கிறார், 3 வலுவிழந்திருக்கிறார். இந்த டைமில் அப்படியே சாந்தமாக இருக்கணும், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 4 இடத்துக்கு வந்துடுவார், அது உங்களுக்கு அபரிவிதமான சொத்துக்கள் வாங்க வைக்கும். 5 இடத்துக்கு வரும், பேர் புகழ் வாங்கி கொடுத்துரும். 6 இடத்துக்கு வரும், கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 7 இடத்துக்கு வரும், அந்த டைம் பீரியடில் தான் நீங்கள் நிதானமாக பேச வேண்டும். உங்கள் கணவர் உங்கள் மனைவியிடம் எதுவும் கடுமையாக நீங்கள் முடிந்து போன விஷயங்களை பேசுவது போன்ற செயல்களை செய்யாதீர்கள். ரொம்ப முக்கியமாக சூரியன் 3 4 இருக்கிறது 5 இருக்கிறதுலாம் ரொம்ப ஃபேவர், சுக்கரனும் ஃபேவர் தான். ஆனால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் ஆசைகள், இது எல்லாமே வெளியில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கவே கூடாது. உங்களுடைய கனவு ஆசைகளை வெளியே சொல்லும்போது பலவீனப்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே கண்டக சனி, அடுத்தது அஷ்டம சனி. அஷ்டம சனி வரும்போது பெரிய தாக்கம் கொடுத்துருமா? கிடையாது. ஆனால் இந்த 6 நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து அடுத்த 2.5 இருக்கும். இந்த 6 நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கூடாது, யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது, உங்கள் உறவுகளிடையே கடுமையாக பேசிவிடக்கூடாது. செய்கிற வேலையில் ரொம்ப கவனம் செலுத்தி செய்யணும், ரொம்ப கேர் பண்ணிக்கணும். ரொம்ப கேர் பண்ணிக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும், பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், பெரிய நிம்மதியை கொடுக்கும். அது மேலும் மேலும் நிம்மதியான நிலையை ஏற்படுத்தும். பெரிய வெற்றி, பெரிய மகிழ்ச்சினை பார்த்து அது உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலே மேலே மேலேன்னு உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே தற்காலிகம்தான். இப்போ நடந்துகிட்ருக்கிற நிகழ்வுகள் எல்லாமே தற்காலிகம்தான். நெகட்டிவான விஷயங்களும் சரி, பாசிட்டிவான விஷயங்களும் சரி. அப்போ பாசிட்டிவான விஷயங்களை முழுமையாக பெறுவதற்கு உங்கள் பிள்ளைகளிடம் கடுமையாக பேசாதீர்கள். படிப்பு சம்பந்தமான விஷயமோ, தொழில் சம்பந்தமான விஷயமோ, அவங்க செய்த தவறுகளை திருப்பி திருப்பி குறிப்பிட்டு பேசுவது போன்ற விஷயங்களை செய்து விடாதீர்கள். ஏன்னா சூரியன் வலுவிழக்கிறார், அடுத்து 4 இடத்துக்கு போகிறார், 5 இடத்துக்கு போகிறார், 6 அந்த 7 என்ற மாரகஸ்தானம், 6 என்ற கடன் நோய் எதிரிஸ்தானம். அப்போ வந்து அவன் பேசுகிற வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள், ஏன்னா புதன் 3 இருக்கிறார், சில ரகசியங்களை பேச வைக்கும், சில ரகசியமான விஷயங்களுக்கு கொண்டு போக வைக்கும். அதையெல்லாம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். கவனமாக மீன் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுக்க வச்சிடும். சாதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இதுதான் உண்மையான நிலவரம், இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை போகும் அப்படின்றது முடிவாயிடுச்சு. அதை கூட நீங்கள் பார்த்து தான் பேசணும். டப்பு டப்பு டப்புன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் எதிர்பார்த்ததை விட பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்திட்டே இருக்கும். பட்டாசு மாரி வெடிக்கிற அந்த சொற்கள், எண்ணங்கள், பேச்சு எல்லாமே வந்து உங்களையும் தாக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தாக்கும். ஏன்னா புதன் வந்து ராகு நட்சத்திரம், அதுக்கடுத்தது நெருப்பு வீட்டுக்கு போவார், நீர் வீட்டுக்கு போகும்போது சாந்த நிலை, நெருப்பு வீட்டுக்கு கடுமையாக பேச வைக்கும். அதுவும் மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள் இவங்களாம் கொஞ்சம் வார்த்தைகளை விடுவாங்க. அப்போ அவங்களெல்லாம், அவங்க உறவுகள், அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெலாம் வேண்டாம், அவங்கள பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி நினைக்காதீங்க. ஏன்னா எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை அது சார்ந்த வரும். ஒரு பயத்தோடு இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயப்படும்போது அந்த பயமே உண்மையாக மாற்றிடும், அந்த பயமே உண்மையாக மாற்றிடும். அதுவே விராக்தி தன்மையை கொடுத்தும், அதுவே எதிர்மறை உள்ளுக்குள் கொண்டு போயிடும். இதை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னி ராசி யோகமான ராசி, அதிர்ஷ்டமான ராசி, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு சுக்கரன் 3 போகும்போது அப்பா ஸ்தானத்துக்கு அது 7 இடம். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அம்மாவிடம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். அம்மாவிடம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா சில நேரங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பேச வச்சிடும், டப்பு 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 டப்புன்னு. அது ஆரம்பத்தில் வெடிக்கிறது சின்னதாக இருக்கும், பட்டு பட்டாசு மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெரிய இது ஸ்னேகர் மாதிரி வெடிக்கும். அது வந்து அந்த மாதிரி கொண்டு போயிடாதீங்க. மறப்போம் மன்னிப்போன்ற மனநிலைக்குள்ளே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ரொம்ப முக்கியமாக பிள்ளைகளை
குடும்பப்படுத்தாதீங்க, திட்டாதீங்க, மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசாதீங்க. மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசி கடுமையான சொற்களை பயன்படுத்தும் போது உங்களை அது டவுன் போஷன் கொண்டு போயிடும். ஏன்னா கம்பேரிஷன் வந்து மனசு, சனி பகவான் அது ஆறில் இருக்கிறாரு. மனசு என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டா, உதாரணத்துக்கு கம்பேரிஷன், கடுமையாக பேசுவது, எதிர்மறையான மனநிலைக்குள் இருப்பது, எதிர்மறையான மனிதர்களுடன் பயணிப்பது, இது எல்லாமே பொருந்தும். இது எல்லாமே பொருந்தக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் பெரும் வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிக உன்னதமான நிலை, மிக உயர்வான நிலை. உங்களுக்கு ஏற்படுவதற்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல்கள். இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது உங்கள் மனசு யார் மேலே கோபப்படுதுன்னா நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். பலவீனமான மனிதர்கள் தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும், தப்பான வழிக்குள் கொண்டு செல்ல வைக்கும். முதல் குழந்தை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் முதல் குழந்தையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். அவர்களிடம் மற்றவர்கள் உதாரணம் காமித்தெல்லாம் பேசவே பேசாதீர்கள். அதையெல்லாம் செய்யும்போது மேலும் மேலும் எதிர்மறையான விஷயத்துக்குள்ளே உங்களை கொண்டு சென்று விடும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அவர்களிடம் வந்து முடிந்து போன விஷயம் இதெல்லாம் சொல்ல 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 அவர்களுக்கு அதை பலவீனமாக பயன்படுத்தி கொள்ள வைத்து விடும். மிக முக்கியமாக அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை, அப்பாவோட உடல் ஆரோக்கியம், அவங்கள கத்தி பேசி பிளட் ப்ரெஷரை ஏற்றிடாதீங்க. இன்றைக்கி அவங்க தான், அவங்க இருக்கிறதுனால தான் நீங்கள் இருக்கீங்க. அதை மறந்து தான் பேச வைக்கும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யணும் தொடர்ந்து பரிகாரங்கள். மனசு ஸ்தானத்தை சாந்தப்படுத்துறதுக்கு காரகத்துவத்தில் சந்திரன், பாவத்துவத்தில் அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது, பெரிய பணத்தை கொடுக்கக்கூடியது. அந்த காரகத்துவம் மீனுக்கு பொறி வைப்பது, மனசு சாந்தமாக வைத்துக்கொள்வது. மனசு ஒரு சீராக இருந்துருச்சுன்னா எல்லாமே உங்களிடம் வந்துவிடும், உங்களிடம் கிடைத்துவிடும். பெரும் மகிழ்ச்சி, பெரிய இன்பமான நிலை, மிக உயர்வான நிலை, உயர்வான வாழ்க்கை, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத இன்பமான நிலை, எல்லாமே ஒன் பை ஒன்றாக கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஒன் பை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் தெளிவாக பேசிடுங்க யார்கிட்டையும். ஆனால் கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துவது வழிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் பேசிவிடாதீர்கள். மற்றவர்கள் பேசினாலும் மன்னித்து விடுங்கள். ஓகேங்களா? மற்றவர்கள் பேசினாலும் மன்னித்து விடுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை யோகமான ஒரு ராசி, நல்ல மனிதர்கள், மற்றவர்களை இடைப்படக்கூடியவர்கள். இந்த துலாமுக்கு ரெண்டில் சுக்கரன் இருப்பது பெரிய பணத்தை கொடுத்துரும். அடுத்தது அந்த பணம் வேறையாவது கை மாற்றி விட வச்சிடும். அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. பெரிய பணம் கைக்கு வருதுன்னு பார்த்து இவர் ரெண்டில் இருக்கிறார் சுக்கரன், அடுத்து மூணில் போவார். அப்போ பெரிய பணம் வருதுன்னு பார்த்து அந்த பணத்தை பாதுகாப்பான முதலீடு, பாதுகாப்பான வழியில் நீங்கள் முதலீடு செய்யும்போது அது உங்களுக்கு பன்மடங்கு பெரிய வளர்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை அடைவீர்கள், நினச்சி பார்க்க முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். பெரும் ஏற்றத்தையும் பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களையும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் இந்த இடத்துல உங்கள் பிள்ளைகள் முதல் குழந்தை ஸ்தானம் சனி வக்கரம், அந்த ஸ்தானத்துக்கு குரு வக்கரம் முதல் குழந்தைக்கு மனசு கொஞ்சம் விராக்தி தன்மையை கொடுக்கும். பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தை ஏதாவது பேசுதான், முதல் குழந்தை பேசும்போது அவர்கள் பேசுவதை நீங்கள் பொறுமையாக கேளுங்கள். பதிலுக்கு கோபப்பட்டு பேசிவிடாதீர்கள். அவர்களுடைய எஜுகேஷன், பண விஷயம், அவர்கள் முந்தைய செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி கடுமையாக விமர்சனம், கடுமையாக பேசுவது போன்ற செயல்களை செய்து விடாதீர்கள். அது மேலும் மேலும் அவங்கள வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். மேலும் மேலும் நெகட்டிவான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது ஒரு எதிர்மறை வலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்து விடாதீர்கள். அடுத்தது துலாமுக்கு வந்து கேத்து பன்னெண்டில் இருக்கார், சந்திரனோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. அந்த சந்திரன் வந்து
உங்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் நிறைய ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கீங்க, வழிகளை சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான், நிரந்தரம் இல்லை, டெம்பரவரி தான். அப்போ சரியாயிடும். ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், எக்ஸ்ட்ரீம் நல்ல விஷயங்கள், மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பேரானந்தம், இன்பமான விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்க போகுது, நடக்க போகுது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் யோசனை வரும். இப்போ ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டிங்கனாலும் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கறது மனசு வராத ஒரு தன்மை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஏன் கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். ஆனால் அந்த 10 லட்சம் கொடுக்காதனால அதுக்கடுத்து வரக்கூடிய பல கோடி ரூபா வருமானத்தை தடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை நீங்களே உருவாக்கி வைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் தான் கேது பயணிச்சுட்டு இருக்கிறார். அது கடந்து போகிற வரைக்குமே இது தன்மை தான் கொடுக்கும். அப்பா அம்மாட்ட ரொம்ப கடுமையாக பேசாதீங்க. அப்பா அம்மாட்டெலாம் நீங்கள் கடுமையாக பேசும்போது அவர்கள் மனநிலை தன்மைகள் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாக இருக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை பற்றிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளை விஷயத்தில் நான் சொன்னது, அம்மா அப்பா விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் கடுமையாக வார்த்தையை விட்டு அவங்கள ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்திச்சுன்னா பின்னாளில் ஏன் நம்ம இதை பண்ணோம், ஏன் இதை செஞ்சோம் அப்படின்னு வருந்து வைக்கும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயம் இந்த 6 மாதத்தில் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது நல்ல விஷயமா இருக்கணும். கெட்ட விஷயமான வார்த்தைகளை விடுவது பேசுவது பண்ணாதீங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, எந்த பாதகம் கிட்ட வராது. வேண்டக்கூடாது. ஆனால் சூரியனை வழிபடுத்திருக்கிறார், ரொம்ப யோகமான டைம் தான். அப்போ வந்து சூரியனை வழிபடுவது, பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவு அளிப்பது, மரம் செடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுவது, இதெல்லாம் உங்களுக்கு பாதகம். மனசு தெளிவடைய வச்சு கோபங்களை விரட்டி யோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள், நல்லா இருப்பீர்கள். அடுத்தது விருச்சிக ராசி, 8வது ராசி, ஸ்பெஷலான ராசி, தியாகிகள். ஏன்னா விட்டு கொடுத்து போவாங்க, ஆனால் இவங்களை டச் பண்ணால் அதுக்கப்புறம் வேறு மாதிரி நிகழ்த்தும். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி, ரொம்ப 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 எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும். எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்கும்போது எதை நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். எதை தொட்டாலும் வெற்றி, எதை எந்த வழியில் போனாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுத்துருவிடும். முழுக்க முழுக்க எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் முழுமையாக அகற்றி விடுவீர்கள். அந்தளவுக்கு சக்தி படைத்த ஒரு ரொம்ப எனர்ஜியான பவர்ஃபுல்லான ஒரு ராசி, அந்த ராசியை நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது அதிர்ஷ்டம். ஆனால் ஒரு விஷயம், உங்கள் மூத்த சகோதர உறவுகள் அவங்கள்ட்ட எதுவும் கோவப்படாதீங்க இந்த டைமில். ஏன்னா 11வது கேது வந்து சந்திர நட்சத்திரத்தை கடந்து போயிட்டுருக்கிறார். அப்போ கேது 11வது இருக்காரு, அது சந்திர நட்சத்திரத்தில் போகிறாரு, அது பாதக ஸ்தானத்தோட கடந்து போயிட்டுருக்கு. அந்த பாதக ஸ்தானத்தை கடந்து போகும்போது சில வார்த்தைகள், சில விஷயங்கள் பேசுவது போன்ற விஷயங்கள், கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி எதிர்மறையான வலைக்குள் உங்களை இழுத்து கொண்டு செல்லும். அந்த எதிர்மறையான வலை மேலும் 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 உங்களுக்கு சூழ்ச்சிக்குள் உங்களுக்கு கொண்டு போக வைக்கும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த 2 ராசியில் நான் எந்த ராசியும் சொன்னேன், அது உச்சிக்கத்தை சொல்கிறேன். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான வாய்ப்புலாம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் யாரிடம் இருக்கிறீர்கள், எப்படி பேசுகிறீர்கள், அதை பொறுத்து உங்களுடைய சூழ்நிலைகள் விதிகள் எல்லாம் மாறும். ஏன்னா பேரானந்தத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கான சூழ்நிலை வருது இந்த டைமில். 2க்குரிய குரு வக்கரமாக இருக்கார் 7. பேசுவது கவனமாக பேசுங்க. மனைவியிடம் பேசும்போது, கணவரிடம் பேசும்போது, உங்கள் 2வது குழந்தையிடம் பேசும்போது, திருமண வாழ்க்கை விஷயத்தில் தேர்வு செய்யக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு. அப்போ திருமண விஷயத்திலும் பார்த்து கவனமாக தேர்வு செய்யணும். ரொம்ப முக்கியமாக உங்கள் அப்பாவிடம், அப்பா அம்மாவிடம் நிதானமாக பேச வேண்டும். அவர்களிடம் கடுமையாக கோபப்பட்டு கடும் வார்த்தைகளை பேச வைக்கும். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பேசிவிடாதீர்கள், அது உங்களை பலவீன நிலைக்குள் கொண்டு சென்று விடும். கடுமையான வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தி பேசும்போது உங்களை பலவீன நிலையை கொடுக்கும்போது அது இன்னும் மேலும் மேலும் எதிர்மறை வலைக்குள் இழுத்து கொண்டு வந்துவிடும்.
அந்த மேலும் மேலும் எதிர்மறையான வலைக்குள் நீங்கள் வந்துவிட்டால் மீண்டு வருவது கடினமான சூழ்நிலையாக மாறிவிடும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேரன்பு கொண்ட உறவுகள் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மனைவியாக, கணவராக அவர்களிடம் நிதானமாக பேச வேண்டும். முடிந்து போன விஷயங்களை திரும்ப பேசக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு அக்கரமாகும் போது ஏழாம் இடம் ரெண்டாவது குழந்தை முதல் குழந்தை ரெண்டு ஸ்தானத்தையும் கொஞ்சம் பலவீனப்படுத்தும். பேசும்போது பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. அடுத்தபடியாக நீங்கள் பரிகாரங்கள், பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது, மீன்களுக்கு பொறி வைப்பது போன்ற விஷயங்களை செய்யும்போது அதை சாந்தமான நிலைக்குள் கொண்டு வந்துவிடும். இந்த சாந்தமான நிலைக்குள் வந்துவிட்டீர்கள் என்றாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான், மகிழ்ச்சி தான், நிம்மதி தான், நல்ல நிலை தான் அடைவீர்கள். மேலும் 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 பெரிய வெற்றி, பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. பெரிய சந்தோஷம், பெரிய வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது. அடுத்தபடியாக தனுசு ராசி. குரு மட்டும் ஆறில் வக்கரமாக இருப்பது தான் பெரிய மைனஸாக இருக்குது. தாய் மாமா உறவுகிட்டலாம் நீங்கள் எதுவும் கடுமையாக பேசாதீங்க. தாய் மாமா உறவுகிட்ட நீங்கள் இப்போ கடுமையாக பேசும்போது பின்னாளில் அது உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக நிகழ்த்தும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய சில அட்வைஸ், நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுக்கடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது அது உங்களை வெறுக்க வைக்கும். முக்கியமாக தாய் மாமா உறவு. அதுக்கடுத்தது உங்கள் அம்மா அப்பா உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்கி ஒரு ரிஸ்க், ஓவர் ரிஸ்க்கான ஒரு விஷயம் பண்ணணும், அதை பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தப்பான செயல்களை, தப்பான விஷயங்களுக்குள் சென்று விடாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை, கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பு வழி கரெக்டாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் தப்பான ட்ராக்குள்ளே அவங்கள இழுத்துட்டு போகும். அது ஆபத்து நிறைந்த விளையாட்டுக்கள், கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இது மாதிரியான விஷயங்கள் நிதானமாக இருக்கணும். மிக முக்கியமாக ரெண்டுக்குரிய சனியே மூணில் வக்கரமாக இருக்கார். பேசும்போதும் கடுமையாக பேச வைக்கும். ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானமே பதினொன்றில் வலுவிழந்திருக்கிறார், நீசம் பெற்றிருக்கிறார். வலுவிழந்திருக்கிறார், நீசம் பெற்று வலுவிழக்கும் போது மேலும் 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 எதிர்மறையான ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான வலைகள், எதிர்மறையான எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால தான் பேசும்போது நீங்கள் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது மேலும் மேலும் எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தையிடமும் தாயிடமும் ரொம்ப நிதானமாக பேசணும். தாய்ஸ்தானம் குரு நாளுக்குரியவர், ஆறில் போய் வக்கரமாக இருக்கார்ல, அந்த நாலாம் இடத்துக்கு எட்டில் சூரியன் வலுவிழக்கிறார். அம்மாட்டு ரொம்ப பொறுமையாக பேசணும். அம்மாட்டெலாம் நீங்கள் டக்கு டக்குன்னு ஏதாவது பேசி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுத்துட்டீங்கன்னா அது அடுத்தடுத்த வருஷமும் உங்களுக்கு நினச்சிட்டே இருப்பீங்க, நம்ம இப்படி பேசிட்டோமே இப்படி பேசிட்டோமேன்னு. ஏன்னா இங்கே சூழ்நிலைகள், எண்ணங்கள், மனசு தண்ணீரை மறந்து பேச வைத்து விடும். பேசக்கூடிய வார்த்தை உங்களுக்கு வலிகள், வேதனைகளை அதிகமாக கொடுத்து விடும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், மிக முக்கியம். அடுத்தபடியாக மூத்த சகோதர உறவு. அந்த ஸ்தானத்தில் சூரியன் வலுவிழக்கிறார். வலுவிழக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து சித்தப்பா, பங்காளி உறவுகள் இவங்கள்ட்ட நிதானமாக பேசுங்க. டப்பு டப்புன்னு வார்த்தையால் திட்டுவதோ வெறுப்பதோ அது மாதிரியான விஷயங்களை செய்து விடாதீர்கள். அது மேலும் மேலும் உங்களுக்கு வலிகளை கொடுத்து விடும். சூரியனை வழிபடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு சண்டே போயிடுங்க, அசைவ சாப்பாடு தான் நீங்கள் விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10 வீக் பண்ணி பாருங்களா எப்படி இருக்குது பாட்டுறது பாருங்களாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் திரும்பி சாப்பிட தொடங்குங்க, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெரிய மாற்றம், அவ்வளோ பெரிய நிகழ்வு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிடும். பூனைக்கு நாய்க்கு பிஸ்கெட் வைங்க, கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க. குலதெய்வம் கோவிலுக்கு அமாவாசை பௌர்ணமியில் போயிட்டு வந்துடுங்க, எப்படியாவது போயிட்டு வந்துடுங்க. ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுத்தும், ஆனாலும் நீங்கள் செல்லும்போது பெரிய மாற்றம், பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை,
மிக உயர்வான ஒரு நிலையை உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலம் பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள், பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களை பெறுவீர்கள். நல்லதே நடக்கப் போகிறது தனுசு ராசிக்கு. அடுத்தது மகர ராசி. ரொம்ப ஸ்பெஷலான ராசி, ஏன்னா மகர ராசிக்கு குரு வந்து அஞ்சில் இருக்கிறாரு. மனசால் தப்பு தப்பான முடிவு எடுத்து நிறைய ரிஸ்கான விஷயங்களை செய்து அதனால் உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டு இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா அடுத்த 6 மாத காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். பார்த்துக்கணும் மீன் பயப்படாதீங்க, சின்ன சின்ன மாற்றம் தான். அவங்கள்ட்ட டேக் கேர் பண்ணிக்கங்க, அவங்கள்ட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க, ரொம்ப அன்பாக பேசுங்க. அம்மா நீ சந்தோஷமாக இருமா, அப்பா நீ சந்தோஷமாக இருப்பா, எல்லாம் நல்லதான்ப்பா நடக்கும். அப்படி ஒரு பணிவாக நீங்கள் பேசும்போது 4ஆம் இடமான செவ்வாய் இப்போ வந்து வலுவிழக்க போகிறாரு. அடுத்தது அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது அந்த தன்மை பேசும்போது தாக்கங்கள் குறைத்து விடும். நீங்கள் பாருங்கண்ணா, நீங்கள் யார் மிகப்பெரிய எதிரி உங்களுக்கு இருக்கிறாங்க, இல்லை துரோகி இருக்காங்க, அவங்கள நீங்கள் உங்களை அவ்வளோ வழி கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி காரணமாக அவங்க தான், அவங்க நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு பலன், பாசிட்டிவான பலன் 2 மடங்கு கிடைக்கும். சீரியஸா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பாசிட்டிவான பலன்கள் உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கும். 2 மடங்கு மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும், பெரும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். நல்லா இருப்பீங்க நீங்கள். உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு பன்மடங்கு அமைத்து கொடுத்து விடும். என்னங்க சொல்கிறீங்க, எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, இங்கே எதுவுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவே இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை தடுத்துடலாம், பாசிட்டிவான விஷயங்களை அடைந்துடலாம், மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் போகலாம். நினச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும், பெரும் வெற்றியை நீங்கள் அடைவீர்கள், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயத்திற்குள் நீங்கள் போவீர்கள். அது எல்லாமே 1 பை 1 உங்களுக்கு அப்படியே அடுத்த நிகழ்வு. வெற்றி தான், மகிழ்ச்சி தான், நிம்மதி தான். மகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி பகவான் மக்கர நிலையிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது 30 வருஷத்துக்கு 1 தடவை வருவார். இதன் மூலம் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுப்பார், மிகப்பெரிய நிம்மதியை கொடுப்பார், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குற அளவுக்கு அது அதோடைய நல்ல விஷயன்றது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து அம்மா அப்பா ஸ்தானத்தை பார்த்து கொள்வதும், பிள்ளைகளிடம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையாக பேசுவதும், அல்லது உங்கள் மூத்த சகோதரர், உங்களை இளைய சகோதரர், உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன் இவங்கள்ட்டெலாம் நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த கம்பேரிஷன்லாம் மேக்ஸிமம் தவிர்த்துங்க. ஈவன் உங்கள் சித்தப்பா பிறப்பா உறவுகளிடமும் தவிர்த்துங்க. பரிகாரங்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு போங்க, பூனைக்குட்டி நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வைங்க, கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுங்க, மரஞ்செடிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுங்க. இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு ஏற்றம்தான். இந்த 6 மாதம் பயப்பட வேண்டாம். மகர ராசி கோடீஸ்வர யோக வாழ்க்கையை அடைவதற்கான வாய்ப்பை பிரகாசமாக கொடுப்பார் இறைவன். நினச்சி பார்க்க முடியாத வெற்றி, நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷமான விஷயங்கள், இப்படி எல்லாமே 1 பை 1 உங்களுக்கு கொடுக்கறது அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ப முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும். பெரும் வெற்றி, பெரும் மகிழ்ச்சியான விஷயங்களுக்குள் நீங்கள் போகப் போகிறீர்கள். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசி கிட்டத்தட்ட 80-90% கடந்துட்டாங்க. ஆனாலும் இந்த 20% கடக்கணுமே, அது என்ன பண்ணுறதுன்னா உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். சுக்கரன் வந்து 10ல் இருக்கார், நேராக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அந்த குரு அம்மா ஸ்தானத்துக்கு அது அவமானம், போராட்டம், டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அப்பாவை நல்லா கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அம்மா அப்பா 2 ஸ்தானமும் சுக்கரன் தான். அவங்களிடம் பேசும்போது, சொல்லும்போது, நீங்கள் நினைக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதீத முயற்சி, அதீத வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய உன்னதமான வாழ்க்கை, மிக உயர்வான ஒரு வாழ்க்கை,
இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வீர்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அம்மாட்ட பார்த்து பேசணும், அப்பாட்ட பார்த்து பேசணும், சகோதர உறவுகிட்ட பார்த்து பேசணும், கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூட உங்கள் பிள்ளைகளை வந்து கடுமையாக பேசக்கூடாது, ஏன்னா ரெண்டுக்குரிய குரு வக்கரமாக இருக்கார் கும்பத்துக்கு, அதனால் டக்கு 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 டக்குன்னு பட்டாசு மாதிரி வெடிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேச வைக்கும். பேசுகிறாதீங்க, இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை இன்றைக்கி சாந்தமாக இருக்க வைக்கும், ஆனால் நாளைக்கு அது பெரிய அளவில் உங்களுக்கு எதிர்மறை வலைகளை இழுக்கும், எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளே இழுத்து கொண்டு செல்லும். அதனால் பேசும்போது என்ன பேசுகிறோம் என்று கவனம் தேவை, கவன சிதறல் ஏற்பட்டு கடுமையாக பேசும்போது அது உங்களுக்கு தப்பான வழிக்குள்ளே கொண்டு போயிடும். ஏன்னா குரு அக்கரமாக இருக்கும்போது பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுத்துரும், ஏன்னா 11 குருவர் இல்லை, லாபம் இல்லை, அந்த குருவை இந்த சுக்கரன் பார்க்குறாருல, சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துரும்ல. இவ்வளோ நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா அப்பா ஸ்தானத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அண்ணன் மூத்த சகோதர உறவையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், மூத்த சகோதரி உறவுகளையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாள் வரை உங்களுக்கு இருந்த எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை விட்டு விலகி யோகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு சென்று பெரும் வெற்றி, பெரும் மகிழ்ச்சியான விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு அல்டிமேட்டாக அள்ளி கொடுக்க போகிறார். இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த 6 மாதத்தில். இந்த சந்தோஷத்தை அடையும் போது குறுக்கில் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள், சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் அது சார்ந்து நீங்கள் போகும்போது பலவீனமாக்கி விடணும். அந்த பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான வலையில் இழுத்து, இந்த ரொம்ப முக்கியமாக 3வது மனுஷங்களை பற்றி பேசிடாதீங்க, குறையாவோ அவங்களுடைய வழிகளையோ வேதனையான விஷயமோ நெகட்டிவான விஷயங்களை பேசாதீங்க. உங்கள்கிட்ட யாராவது ரகசியம் சொன்னாங்கன்னா வெளியில் சொல்லாதீங்க. இதெல்லாம் சொல்லும்போது தான் உங்கள் உறவுகள் ஸ்தானம், பிரிவு, தேவையில்லாத பிரச்சனைகள், எதிர்மறை வலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் இதையெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் முழுமையாக விலகி வெற்றிகரமான நல்ல விஷயத்துக்குள் கொண்டு செல்வதற்கு நீங்கள் தொடர்ந்து பரிகாரங்கள் செய்யுங்கள், பாசிட்டிவான பரிகாரங்கள். பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது, கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வைப்பது, மரஞ்செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி வைப்பது, இதையெல்லாம் செய்யும் போது ஒரு சாந்த நிலையை கொடுத்து வெற்றி அடைய வைத்துவிடும், உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வைத்துவிடும், நிச்சயம் நல்லது நடக்க தொடங்கிவிடும். மீனராசி பெரும் வெற்றி அடையக்கூடிய ராசி, கலபுருஷ தத்துவத்துக்கு 12வது ராசி. அந்த இடத்துல தான் சுக்கிரன் உச்ச பலத்தில் பெரிய வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய இன்பகரமான ஒரு நிலை, இது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறது. இதெல்லாம் பெருசு பெரிய லெவலில் கொடுப்பதற்கு பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து பரிகாரங்கள், பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது. இந்த இடத்துல உறவுகளில் பேசும்போது கவனமாக பேச வேண்டிய உறவுகள், ஏன்னா செவ்வாய் நீசமாகறார் 5ல் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த 6 மாத காலகட்டத்தில் நிகழ்த்தக்கூடியதில் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா சூரியன் 8ல் வலுவிழப்பார், இப்போ அடுத்து 9வது இடத்துக்கு போவார், 4வது இடத்துக்கு உரிய புதன் திரும்ப 6 மாதத்தில் அந்த இடத்துல மீனத்துக்கே வந்து வலுவிழக்கும் போது அம்மாட்ட பார்த்து பேசும், அப்பாட்ட பார்த்து பேசணும். இந்த உறவை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாழ்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான், அது உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும், மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், இன்பகரமான நிலையை தான் ஏற்படுத்தும். ஆனால் பேசும்போது கவனமாக பேசணும். மூத்த சகோதர உறவு சனி பகவான் 12ல் இருக்கிறார் விரயம், அடுத்தது ஜென்மத்துக்கே வருவார். மூத்த சகோதர உறவுகிட்ட தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், அவங்கள்ட்ட நீங்கள் பார்ட்னர்ஷிப்லேயோ பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு பண்ண போகிறீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட நிதானமாக கையாள வேண்டும், அவர்களோட நிதானமாக பேசணும்.
எடுத்த கவுத்தனும் எதுவும் டப்பு டப்புன்னு எதுவும் பேசிடக்கூடாது. அது ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், பின்னால் அது வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கலாம். சித்தப்பா உறவுகள், மூத்த சகோதர உறவுகள், உங்கள் பங்காளி உறவுகள், இவங்களாம் ஸ்டார்டிங் சிறப்பாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால தான் தொந்தரவு கொடுக்கும். தொழில் விஷயத்தில் மூத்த சகோதரர், சித்தப்பா உறவுகள், பங்காளி உறவுகள், இவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணுறது பண்ணக்கூடாது. ஒரு வேளை பண்ணிட்டுருக்கீங்கன்னா பொறுமையாக பண்ணணும், பார்த்து பண்ணணும், பேசும்போது கவனமாக பேசணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய வெற்றி, அல்டிமேட்டான வெற்றி, மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் பெற முடியும். பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு செயலை செய்யும்போது பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு நிகழ்வுகள், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அல்டிமேட்டாக பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்கும், பெரிய லெவலில் கொடுக்கும். ஆனால் அந்த உறவை ஏதாவது ஒரு ஏற்பட்டு இழப்பு ஏற்பட்டோ ஏதோ ஒன்று இருந்தால் அந்த உறவை நீங்கள் கடுமையாக பேசிடாதீங்க, மன்னிச்சிடுங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, மன்னித்தா மட்டும்தான் இந்த விரய சனி, அடுத்தது ஜென்ம சனி, அடுத்து வரக்கூடிய பாத சனி, இது எல்லாமே சுலபமாக கடக்க முடியும். நீங்கள் சுலபமாக கடக்கிறதுக்கு தான் இதெல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் சுலபமாக கடந்துட்டிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகலாம், உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து பரிகாரங்களில் மீனுக்கு பொறி போடணும், மீனராசினாலும் மீனுக்கு பொறி போட்டால் அவங்க சாந்தமாகிடுவாங்க, மனசு சாந்தமாகிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். பயப்படாதீங்க, ஜென்மசனி பயப்படாதீங்க, அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி பாதசனி எதுக்கும் பயப்படாதீங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் சகோதர உறவுகளை நல்லா பார்த்துங்க, சகோதரி உறவை நல்லா பார்த்துங்க, உங்கள்ட்ட பொறுமையாக பேசுங்க, பூனை உணவுக்கு பிஸ்கெட் போடுங்க, மீனுக்கு பொறி வைங்க, இதை பண்ணுங்கள், இது போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றந்தான், வெற்றி தான், மகிழ்ச்சியான விஷயம் கொடுக்கும். ஜாதகம் நீங்கள் பார்க்க விரும்பினா நாலாவது நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் பார்த்து உங்களை சொல்வேன். உங்களுக்கு வீட்டில் வரன் பார்க்குறாங்க, உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் தங்கைக்கோ உங்கள் உறவுகளுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ வரன் பார்க்குறீங்கன்னா இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் பெண் வரன் அமைத்து கொடுக்கப்படும், நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உபயோகமாக இருக்கு என்று நம்பினால், விரும்பினால் உங்களால் முடிந்த நன்கொடிய இந்த QR கோடுக்கு அனுப்பலாம், விருப்பம் இருந்தால், கட்டாயம் எதுவும் இல்லை, விருப்பம் இருந்தால் அனுப்பலாம். நிச்சயம் உங்களுக்கு அது பன்மடங்கு இறைவன் அள்ளி கொடுப்பார், நல்ல விஷயங்களை பெறுவீர்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், எல்லாம் தற்காலிகம், அதனால் நல்ல விஷயங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சந்தோஷமான மனநிலையில் பிடித்த விஷயங்களை செய்யுங்கள்.